வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட்ட தயிர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். இண்டக்ஷனில் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். இப்போ ஆரோக்கிய மில்க் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கேன். இதை இதில் விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஸ்பூன் போட்டு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாஸ்பேனில் பால் விட்டதும் நம்ம திக்கான பாலாக இருக்குமோ கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வந்து பிடித்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கொதிக்கிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற்றி விட்டுக்கிடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருந்து இந்த பால் வந்து ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. நான் ஒரு குட்டி சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வீட்டில் இருந்த கெட்டி தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மீடியமான சூடில் இந்த பாலை இந்த சட்டியில் விட்டு வச்சிடலாம். ஒரு 4 மணிக்கு 5 மணிக்குலாம் ஆகும் இந்த தயிர் வந்து நல்ல கெட்டியாக வர்றதுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம செட் ஆச்சான்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா கட்டையாட்டு பாருங்க. கட்டை தயிர் பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.